हलो एवरी वन वेलकम टू उस्तादियन अकाडमी नाम इनके मैथ्स नंबर सीरीज पार्ट टू दां पाकपोरो पार्ट वन नंबर सीरीसोड बेसिक सम्स सिल टाइप्स पातरपो सो अदर्ंद बैलेंस टाइप सम्स वीडियो को पाकलाम सो पाकपोरो अब बेस्ड ऑन मल्टिपल ऑपरेशंस सो नारे ऑपरेशंस यूज़ पन्नी सिल सीरीस वंदु फॉर्म पन्नीरुपांग सो अदा पत्ती दा इदुला पाकपोरो सो वीडियो कुले पोलाम फर्स्ट सम 13, 25, 51, 101, 203 सो इदुला वंदु नेक्स्ट नंबर एना वरो अबडीन फाइंड पन्नणुम सो इंगे इंगे 13 இருக்கு ஸோ 13 லேருந்து 25 எப்படி கொண்டு வரலாம் ஸோ 13 கூட சம் நம்பரை ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ என்ன பண்ணலாம் இங்கே நான் 13 கூட டபுள் பண்ணால் என்ன வரும் 13 × 2 = 26 ஸோ 25 இந்த 26லேருந்து எப்படி எடுத்துகிட்டு வரலாம் 25 -1 பண்ணோன்னா 25 கிடச்சிரும் ஸோ இப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்ப்போம் இதே ஆப்ரேஷன் யூஸ் ஆகுதான்னு 25 ஸோ 25 டபுள் பண்ணால் என்ன கிடைக்கும் 50 பட் இங்கே 51 இருக்குது ஸோ நான் என்ன பண்ணணும் இது கூட +1 பண்ணால் தான் இங்கே 51 நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்பர் இங்கே 51 இருக்குது 51 × 2 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 102 பட் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் 101 ஸோ என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் ஸோ 101 நெக்ஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 101 × 2 போட்டோன்னா 202 இங்கே 203 வந்திருக்கு ஸோ நம்மளுக்கு இந்த ஆர்டரில் தான் போயிட்டுருக்கு அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய நம்பரை டபுள் பண்ணணும் அண்ட் தென் அந்த வர ஆன்சர்லேருந்து 1 மைனஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு சேம் அதே நம்பரை டபுள் பண்ணணும் பட் என்ன பண்ணணும் இங்கே +1 பண்ணணும் இங்கே அதே மாதிரி -1 ஸோ இங்கே என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு +1 விச் இஸ் ஈக்குவல் டு 203 ஸோ நம்மளுக்கு இந்த சீரீஸுன்றது இந்த ஃபார்மில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வில் பி கிவன் நம்பரை டபுள் பண்ணிக்கோங்க ஸோ 6 0 4 0 6 இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பண்ணியிருக்கோம் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் அப்போ இங்கே என்ன பண்ணணும் இங்கே -1 விச் இஸ் ஈக்குவல் டு 405 ஸோ 405 தான் நம்மளோட ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் 5, 11, 23, 47, 95 நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ 5லேருந்து 11 எப்படி எடுத்துகிட்டு வரலாம் 5 கூட 6 ஆட் பண்ணால் 11 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வேறு எப்படி கொண்டு வரலாம் 5 கூட டபுள் பண்ணிவிட்டு 5 × 2 = 10, 10 + 1 இட்ஸ் ஈக்குவல் டு 11 வரும் ஸோ இதுக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இது பண்ணி பாருங்கள் ஸோ 11 × 2 பண்ணால் 22 கூட +1 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 23 ஸோ நெக்ஸ்ட்டு 23 × 2 இட் இஸ் ஈக்குவல் டு 46 +1 இட் இஸ் ஈக்குவல் டு 47 ஸோ நம்மளோட சீரீஸ்ன்றது இப்படி தான் போயிட்டுருக்கு கிவன் நம்பரை டபுள் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் +1 ஆட் பண்ணிகிட்டே போகணும் ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணோன்னா 47 × 2 விச் இஸ் ஈக்குவல் டு 94 + 1 இட் இஸ் ஈக்குவல் டு 95 தென் 95 × 2 5 × 2 = 10 ரிமைண்டர் 1 ஸோ 190 + 1 இட் இஸ் ஈக்குவல் டு 191 தான் நம்மளோட ஆன்சர் ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் இந்த மாதிரி நம்பர் சீரீஸில் சம்டைம்ஸ் ஆல்பபெடிக்கல் வச்சும் கேட்பாங்க ஸோ அதை வந்து பார்க்கலாம் எப்படின்னு ஸோ F2 நெக்ஸ்ட் உள்ள நம்பர் என்னன்னு ஃபைன் பண்ணணும் D8 C16 B32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த நம்பர்லாம் எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ணுறேன் ஸோ 2 அப்புறமா 8 எப்படி கொண்டு வரலாம் 2லேருந்து 4 மல்டிப்ளை பண்ணோன்னா 8 வரும் 8 டபுள் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 16 கிடைக்கும் ஸோ 16 டபுள் பண்ணால் 32 கிடைக்கும் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையுமே டபுள் பண்ணியிருக்காங்க ஸோ 2 டபுள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இங்கே 4 அப்படின்ற நம்பர் வரும் ஸோ 4ன்றது ஆப்ஷன் பிலேயும் இருக்குது சீலையும் இருக்குது நெக்ஸ்ட்டு ஆல்பபெடிக்கல் வச்சு நம்ம வந்து சீரீஸை வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் என்னென்னு கொடுத்துருக்காங்க FDCB இப்போ ஏபிசிடி வந்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க ABCDEFG ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது எஃப் ஸோ எஃப்க்கு ஒரு பிளேஸ் விட்டு டி இருக்குது டிக்கு முன்னாடி சி
ஸோ பி இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும் நம்மளுக்கு எஃப்க்கு முன்னாடி உள்ள லெட்டர் இ. ஸோ இ ஃபோர் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஃபோருன்றது இந்த நம்பரை டபுள் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரி இது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போயிட்டுருக்கு. ஸோ எஃப்க்கு முன்னாடி என்ன வரும் ஈன்ற லெட்டர் தான் வருது. ஸோ நான் இ ஃபோர் அப்படின்றத ஆன்சராக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் 5, 7, 21, 55, அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 215. ஸோ நான் இதை வந்து 5லேருந்து 7 எப்படி எடுத்துகிட்டு வரலாம், 5+2 விச் இஸ் ஈக்குவல் டு 7. தென் 7லேருந்து 21 எப்படி எடுத்துகிட்டு வரலாம், 14 ஆட் பண்ணோன்னா 21 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஸோ இதை நான் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், அந்த 2வை எப்படி மாற்றணும், வேறு இது எப்படியாவது 2 கொண்டு வரலாமா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ நான் 5+ இந்த 2வை வந்து எப்படி எழுதிக்கலாம், 2² - 2 எழுதிக்கலாமா. ஸோ 5, 2² வந்து 4 - 2 நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். ஸோ இப்போது 7ன்றது வருது. ஸோ நான் இதே மெத்தடை இங்கே வந்து யூஸ் பண்ணி பார்க்கேன். ஸோ 14ஐ எப்படி எடுத்துகிட்டு வரலாம், இங்கே வந்து 2² பண்ணோம் ஸோ 4 அப்படின்னு தெரியுது. 3² பண்ணால் என்ன வரும், 9. ஸோ 9 - 3 நம்மளுக்கு 6 தான் கிடைக்கும், இங்கே 14 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், 4² எடுத்துக்கிறேன். ஸோ 7+ இதை எப்படி எழுதுறேன்னா 4² - 2 எழுதலாமா. ஸோ அதாவது 4² என்ன வரும், 7+16 - 2. ஸோ 7+16 - 2 14 நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ 7+14 = 21 அப்படின்னு கிடச்சிருது. ஸோ நம்மளோட அந்த சீரீஸ்ன்றது எந்த ஃபார்மேட்டில் அமைச்சிருக்காங்க, ஸோ ஆட் பண்ணணும் கிவன் நம்பர்ஸ் கூட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து ஈவன் நம்பர்ஸாக ஸ்கொயர் பண்ணி அண்ட் தென் அதிலிருந்து என்ன பண்ணணும், 2வை மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சீரீஸ்ன்றது இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி பண்ணலாம், 55+ இங்கே என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இங்கே 2² இங்கே 4² அண்ட் தென் இங்கே 6² நெக்ஸ்ட் இங்கே 8² வரும். ஸோ 8² - 2 இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 55+64 - 2 இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 55+62 இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, 11. ஸோ 117 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நீங்கள் இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது நம்மளுக்கு, 117 இருக்குது. ஸோ 117 கூட இங்கே 8² பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன, 10. ஸோ 10² ப்ளஸ் பண்ணணும், 10² - 2 இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 - 2. ஸோ என்ன கிடைக்கும், 117+98 which is equal to 215. ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ இந்த சீரீஸ்ன்றது இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. எப்படி என்ன பண்ணியிருக்காங்க, கிவன் நம்பர் கூட ஆட் பண்ணுறாங்க, எந்த டேமை ஆட் பண்ணுறாங்க, ஈவன் நம்பர்ஸாக ஸ்கொயர் பண்ணிவிட்டு அண்ட் அதிலேருந்து 2வை மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சரை ஆட் பண்ணி இந்த சீரீஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம் இந்த மாதிரி மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சம் 12, 13, 25, 38, அந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு ஃபைண்ட் பண்ணணும், 101, 164. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ இங்கே வந்து 25 இருக்குது, இங்கே 12, 13. ஸோ 12ஐயும் 13ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 12+13 which is equal to 25. Then inga 38 irukku, so na inda rendu numberiyum add pannalam appadi thane. So 13+25 which is equal to 38. தென் என்ன பண்ணலாம், ஸோ இப்படி ரெண்டு ரெண்டு நம்பராக நம்மளுக்கு ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. இது வந்து ஃபிபனாசி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடில் இந்த சீரீஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ 25+38 இஸ் ஈக்குவல் டு 63. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது, ஏ 63 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், 38+63 இஸ் ஈக்குவல் டு 101 வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு 63+101 இட்ஸ் ஈக்குவல் டு 164. ஸோ நம்மளோட சீரீஸ்ன்றது இப்படி தான், நெக்ஸ்ட் ரெண்டு டேமை ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த சீரீஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபிபனாசி சீரீஸ் படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சம் -10, -8, 6, 40, 102. ஸோ இந்த நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ -10லேருந்து 8 எப்படி கொண்டு வரலாம்,
minus 10 लेंदे 8 कोंड़ वरणू so minus 10 plus 2 वंदुच्छना नमलिक वंदे 8 कड़िको அப்படி தானே ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் எயிட்லேருந்து சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸை எப்படி கொண்டு வரணும் ஸோ அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் வேல்யூ போடணும் ஸோ எது மைனஸ் எயிட்லேருந்து ஃபோர்டீனை ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு சிக்ஸ் கிடைக்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கொண்டுருக்காங்க சிக்ஸ் சிக்ஸ்லேருந்து நான் ஃபார்ட்டி எப்படி எடுத்துகிட்டு வரலாம் 34 போட்டுக்கலாமா ஸோ 34 கூட 6 ஆட் பண்ணும்போது 40 கொண்டு வரணும் ஸோ இந்த நம்பர்ஸை தான் நம்ம என்ன பண்ணணும் திருப்பி வேறு எப்படியாவது மாற்றி எழுதுகிற மாதிரி ட்ரை பண்ணணும் ஸோ 2 வந்து எப்படி எழுதிக்கலாம் 2² - 2 எழுதிக்கலாமா 4 - 2 இஸ் ஈக்குவல் டு 2 ஸோ -10 + 2 = நம்மளுக்கு -8 கிடச்சிச்சு ஸோ நான் இந்த ஃபார்மேட்டில் இப்போ நான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மாற்ற போகிறேன் நெக்ஸ்ட்டு -8 + 14 எப்படி எழுதலாம் நம்ம வந்து 3² பார்த்துருப்போம் 3² - 2 9 - 2 = 7 தான் கிடைக்கும் பட் இங்கே என்ன இருக்குது 14 இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதை 4² - 2 எழுதுறேன் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம் இதே மெத்தடில் ஸோ அதே மாதிரி தான் ஸோ -8 + இங்கே என்ன கிடைக்கும் 4² வந்து 16 - 2 இட்ஸ் ஈக்குவல் டு -8 + 14 நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ இந்த 14 நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம் 4² - 2 எழுதிக்கலாம் ஸோ இங்கே 2 எப்படி எழுதணும் 2² - 2 எழுதியிருக்கோம் 14 4² - 2 எழுதியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு 34 எப்படி எழுதலாம் 6 + 34 பதிலாக 6² - 2 எழுதலாமா ஸோ 6² என்னது நம்மளுக்கு 36 கிடைக்கும் ஸோ 6 + 36 - 2 ஸோ இந்த ப்ராக்கெட் போட மறந்துடக்கூடாது 6 + 34 இட்ஸ் ஈக்குவல் டு 40 ஸோ நம்மளோட சீரீஸ்ன்றது இந்த மாதிரி மெத்தடில் தான் போயிட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்பர் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம் என்ன இருக்குது 102 + இங்கே என்ன என்ன கொண்டு வந்துருக்கோம் இங்கே 40 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே 6² யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன வரும் இங்கே 8² யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணணும் 10² - 2 யூஸ் பண்ணணும் ஸோ என்ன கிடைக்கும் 102 + 100 - 2 = 98 இட்ஸ் ஈக்குவல் டு 200 ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது வந்து 200 ஸோ ஆப்ஷன் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது இங்கே அது மட்டும் மாற்றிக்கோங்க ஸோ 200 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர் சீரீஸ் வந்து எப்படி போயிருக்கு 2² - 2 4² - 2 6² - 2 8² - 2 10² - 2 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி அண்ட் தென் அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணி இந்த நம்பரோட ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் ஸோ 200 தான் கரெக்ட் ஆன்சர் அது மட்டும் மாற்றிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு சம் 4, 18, நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு தெரியல அதான் ஃபைன் பண்ணணும் 100, 180, 180, 294, 448 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நான் இந்த 4 - 4 = 18 எப்படி கொண்டு வரலாம் +14 பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 18 கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் நம்பர் இல்லை நான் எப்படி இந்த சீரீஸை கொண்டு போகிறதுன்னு தெரில ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 4 வேறு எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னு யோசிக்கேன் ஸோ 4 எப்படி எழுதலாம் நிறைய வழியில் எழுதலாம் ஸோ நான் இங்கே வந்து 2³ - 2² எழுதிக்கிறேன் ஸோ 2³ வந்து 8, 8 - 4, 4 நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் 18 எப்படி எழுதலாம் 3³ - 3² எழுதலாமா ஸோ 3³ என்ன 27 - 9 இட்ஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கிடச்சிரும் ஸோ இந்த ஃபார்மேட் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பண்ணணும் அதை ஒரு சேம் நம்பரை க்யூப் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுலேருந்து அதோட ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை வந்து மைனஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்பராக தான் போயிருக்கு 2, 3 ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம வந்து 4 யூஸ் பண்ணணும் ஸோ 4³ - 4² இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64 - 16 விச் இஸ் ஈக்குவல் டு 48 தான் நம்மளோட ஆன்சர் ஸோ 48D இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ இதுலேருந்து 100 எப்படி கொண்டு வரலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க இங்கே 4 யூஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு 5³ - 5² என்ன வரும் 125 - 25 இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ஸோ நெக்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு 100 இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு 6³ - 6² இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6³ என்ன வரும் 216 - 36 ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு
180 வந்திருக்கு. ஸோ இந்த இது வந்து சீரீஸ் வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்டில் அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி சேம் நம்பரை க்யூப் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி அது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா இந்த நம்பர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சீரீஸில் தான் நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 48 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சம் 2, 3, 12, 37, 86, 166, 2, 8. ஸோ இங்கே வந்து மிஸ்ஸிங் டேம் எதுவுமே தரலை. ஸோ இங்கே வந்து ராங் நம்பர் எது அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த சீரீஸில் ஏதோ ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஆட் நம்பர் எது அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ 2லேருந்து 3 எப்படி எடுத்துகிட்டு வரலாம், நம்ம 1 ஆட் பண்ணணும், 3 கொண்டு வருவோம். ஸோ 3லேருந்து 12 எப்படி ஃபார்ம் பண்ணலாம், 9 ஆட் பண்ணோன்னா 12 கிடைக்கும். ஸோ 12லேருந்து 25 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 37 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த நம்பரை நான் மாற்றி எழுத ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ நான் இங்கே என்ன எழுதிக்கிறேன், இந்த 2 + 1 = 1 எழுதிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு 3 கிடச்சிடும் தானே. ஸோ அதே மாதிரி இங்கே 3 + 3² = 12. அதே மாதிரி இங்கே 12 + இங்கே என்ன இருக்குது, 25. ஸோ 5² எழுதிக்கலாம், 37 கிடைக்குது. ஸோ நம்மளோட சீரீஸ்ன்றது இந்த ஃபார்மெட்டில் தான் அமைஞ்சிருக்கு. எப்படி கொடுத்துருக்காங்க, 1² 3² 5², அதாவது ஆட் நம்பர் எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் செக் பண்ணலாம், 37 + இங்கே நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 7² இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 37 + 49. ஸோ 86 கரெக்டாக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு 86 + இங்கே என்ன பண்ணணும், 1, 3, 5, 7 நெக்ஸ்ட்டு 9². ஸோ 86 + 81 இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, 167 வரணும். பட் இங்கே என்ன வந்திருக்கு, 166 வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஆட் ஒன் அவுட், இதுதான் என்ன இருக்குது, தப்பான நம்பர். ஸோ ராங் நம்பர் வில் பி 166. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணலாம், 288 கரெக்டாக வந்துடுறான்னு. ஸோ என்ன பண்ணலாம், 167 + இங்கே நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் என்ன, 1, 3, 5, 7, 9, 11² விச் இஸ் ஈக்குவல் டு 167 + 121. ஸோ 882. ஸோ 288 இது வந்து கரெக்டாக வந்துடுது. ஸோ இதில் தப்பான நம்பர் என்ன, 166 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சம் 81, 101, 121 நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு ஈஸியான சம் தான், ஆட் பண்ணலாமா, இதுலேருந்து இதை எப்படி கொண்டு வந்துருக்காங்க, 81 + 20 பண்ணால் நம்மளுக்கு 101 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 101லேருந்து 20 ஆட் பண்ணால் 121 கிடச்சிரும். ஸோ என்ன ஈஸியாக தான் இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்க, 20 ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ 121 + 20 வில் பி 141. ஸோ ஏ தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் 1, 2, 4, 3, 8, 7, 10 லாஸ்ட் நம்பர் என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஸோ இதில் வந்து மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் சீரீஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1லேருந்து இந்த 2 எப்படி வந்திருக்கு, 1 + 1 = 2. ஸோ 2 + 1 = 3. 3 + 4 வந்து நம்மளுக்கு 7 கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த 2லேருந்து இந்த 4 எப்படி கொண்டு வரலாம், ×2 பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஸோ 4லேருந்து இந்த 8 ×2 பண்ணோன்னா 8 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே அடுத்த நம்பர் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே எப்படி போயிருக்கு, இங்கே 2 தடவை +1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே +4 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அகெயின் என்ன பண்ணணும், நம்ம இங்கேருந்து +4 ஆட் பண்ணணும். ஸோ 7 + 4 11 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ 11 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட நம்பர் சீரீஸ் பார்ட் 2 முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.